ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெயின்போ லோரிக்கீட் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெயின்போ லோரிக்கீட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டு. இதோட ஆரிஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 இயர்ஸ் வந்து வாழக்கூடியது. இதோட லென்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25-30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட வெயிட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 75-150 கிராம் வரைக்கும் வெயிட் வந்து இருக்கும். ரெயின்போ லோரிக்கீட் வந்து சிக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட பீக் கலர் வந்து பிளாக் கலர்லேயும், அது அடல் ஸ்டேஜுக்கு வர வர அதோட பீக் கலர் வந்து ஆரஞ்சு கலர்லேயும் சேஞ்ச் ஆகிரும். ரெயின்போ லோரிக்கீட்டில் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலிமா தான் கண்டுபிடிக்க முடியும். லோரிக்கீட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கக்கூடிய பேர்டு. இதோட ஃபுட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்டர்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேன் கொடுக்கலாம். இதுக்கு என்னென்ன கீரை வகைகள் கொடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முளைக்கீரை வந்து கொடுக்கலாம். இதோட கேஜ் சைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4x3x3 feet வந்து மினிமம் கேஜ் சைஸ் கொடுக்கணும். இதோட நெஸ்ட் பாக்ஸ் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2x2x2 feet வந்து நெஸ்ட் பாக்ஸ் சைஸ். ரெயின்போ லோரிக்கீட்ஸ் வந்து பாத் பண்ணுறதுக்கு ரொம்பவே விரும்பும், அதனால் இதோட கேஜில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ரெயின்போ லோரிக்கீட்ஸ் எப்போ அடல் ஸ்டேஜ் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கிலேருந்து 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து அடல் ஸ்டேஜுக்கு வரும். இது எத்தனை எக்கு லே பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2-3 எக்கு வரைக்கும் லே பண்ணக்கூடியது. இதோட இன்குபேஷன் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்கா வந்து ஹேச் ஆக ஆரம்பிக்கும். ஹேச் ஆனதுலேருந்து 8-9 வீக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் வந்து ஃபுல் க்ரோத் ஆயிரும். இதோட நெஸ்ட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெஸ்டிங் மெட்டீரியலாக வந்து மரத்தூள் வந்து யூஸ் பண்ணலாம். ரெயின்போ லோரிக்கீட்டை வளர்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து அதுக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை கேர் பண்ணிக்கிறது வந்து அதிகப்படியான கேரிங் வந்து தேவைப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.